வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம், அல்லாஹ்வினுடைய 99 திருப்பெயர்களையும் அந்த பெயர்களுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். திருக்குரான்ல அல்லாஹ்வினுடைய திருப்பெயர்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்கு மிக அழகான சிறப்பு பெயர்கள் எல்லாமே இருக்கு. அந்த பெயர்களை கொண்டே நாம் அல்லாஹ்வை அழைக்க முடியும். யாரு அல்லாஹ்வினுடைய அந்த பெயர்களை திரித்து கூறுறாங்களோ அவங்க அவங்க செஞ்ச செயலுக்கான கூலிய மிக விரைவிலேயே அடைவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ்வினுடைய தூதர்கள் அல்லாஹ்வினுடைய சிறப்பு பெயர்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய அந்த திருப்பெயர்களை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விற்கு 100 போக 99 திருநாமங்கள் இருக்கு. அந்த 99 திருநாமங்களை மனனம் செஞ்சோ அல்லது நினைவில் கொள்றவங்க சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 99 பெயர்கள் என்னென்ன, அந்த பெயர்களுக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அல்லாஹ்வினுடைய பெயர்கள் அனைத்துமே அல்லாஹ்வினுடைய பண்பின் சாராம்சமாய் விளங்கக்கூடியது. அல்லாஹ்வினுடைய பண்புகள் அனைத்தையுமே வெளிக்காட்டக்கூடியது தான் இந்த பெயர்கள் அனைத்துமே. அல்லாஹ்வினுடைய அழகிய 99 பெயர்கள், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அல் மலிக் ஒரு சிறந்த மன்னன் ஒரு சிறந்த ஆட்சியாளன், அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன், அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன், அல் மூமின் நம்பிக்கை அளிப்பவன், அல் முஹிமின் பாதுகாவலன், அல் அசீஸ் வெற்றியாளன் பலம் வாய்ந்தவன், அல் ஜப்பார் சமநிலையாக்குவோன், அல் முதபீர் அனைத்திலும் மேலானவன் பிரதானமானவன், அல் ஹாலிக் படைப்பவன், அல் பாரி ஆத்மாவை அமைப்போன், அல் முசஃபிர் உருவம் அல்லது வடிவம் அமைப்போன், அல் கஃபார் மன்னிப்பளிப்பவன் பிழை பொறுப்பவன், அல் கஹார் அடக்கி ஆள்பவன் கீழ்படிய வைப்பவன், அல் வஹாப் மிகப்பெரிய கொடையாளி, அல் ரசாத் தாராள மனமுடையவன், அல் பத்தாக் முதன்மையானவன், அல் அலீம் அனைத்தும் அறிந்தவன், அல் காபித் அனைத்திற்கும் உரிமையானவன், அல் பாசித் துணை நிற்பவன், அல் காஃபித் தாழச் செய்பவன், அல் ரஃபி உயர்ந்தவன் உயர்த்துபவன், அல் முயிஸ் மேன்மையடைய செய்வோன், அல் முதில் இழிவுபடுத்துபவன், அல் ஷமி யாவையும் கேட்பவன், அல் பஷீர் யாவையும் பார்ப்பவன், அல் ஹக்கம் நீதியாளன், அல் அகுதல் நேர்மையானவன், அல் லத்தீஃப் நுட்பமானவன், அல் காபிர் அனைத்தையும் உணர்ந்தவன், அல் ஹலீம் பொறுமையாளன், அல் அசீம் சிறப்பு வாய்ந்தவன், அல் கஃபூர் பாவமன்னிப்பு வழங்குபவன், அல் ஷக்கூர் வெகுமதி அளிப்பவன், அல் அலி உயர்வானவன், அல் கபீர் சிறப்பு வாய்ந்தவன், அல் ஹபீஸ் பாதுகாப்பவன், அல் முஜீத் பலப்படுத்துபவன், அல் ஹாசிப் கணக்கு வைத்திருப்பவன், அல் ஜலீல் வல்லமை மிக்கவன், அல் கரீம் பெருந்தன்மையுடையவன், அர் ராஹிப் கூர்ந்து கவனிப்பவன், அல் முஜீப் அழைப்புக்கு பதில் அளிப்பவன், அல் வாசி புரிந்து கொள்ளக்கூடியவன், அல் ஹக்கீம் சரியாக தீர்மானிக்கும் ஆற்றல் கொண்டவன், அல்வாதூத் அன்பானவன், அல் மாஜித் புகழுக்குரியவன், அல் பாயித் மீண்டும் உயிர்த்தல செய்பவன், அல் ஷகூத் சாட்சியாளன், அல் ஹக் உண்மையானவன், அல் வக்கீல் நம்பிக்கைக்கு உரியவன், அல் கவி வல்லமை மிக்கவன், அல் மதின் வலிமையானவன், அல் வலியே ஆளக்கூடியவன், அல் ஹமீத் புகழுக்குரியவன், அல் முக்சி செயல்களை மதிப்பிடுபவன், அல் முக்தி உலகை தோற்றுவித்தவன், அல் முயீத் மீண்டும் உயிர் கொடுப்பவன், அல் முஹியே வாழ்க்கை கொடுப்பவன், அல் மூமித் உயிரை எடுப்பவன், அல் ஹை நிரந்தரமானவன், அல் ஹையும் சுயமானவன், அல் வாஜித் உருவாக்குபவன், அல் மஜீத் பெருமைக்குரியவன், அல் வாஹித் அனைத்தையும் உள்ளடக்கியவன், அல் ஆஹத் ஒருமைக்குரியவன், அல் சமத் கேட்டதை கொடுப்பவன், அல் காதிர் ஆற்றல் மிக்கவன், அல் முக்ததிர் அனைத்தையும் உருவாக்குபவன், அல் முக்கத்தியம் விரைவுபடுத்துபவன், அல் முகக்கீர் தாமதப்படுத்துபவன், அல் அவ்வல் முதன்மையானவன், அல் அஹீர் இறுதியானவன், அல் சாகிர் தெளிவானவன், அல் பாதின் மறைவானவன், அல் வாலி காப்பாற்றக்கூடியவன், அல் முதாகலி ஒப்புயர்வற்றவன், அல் பர் நல்லதை செய்பவன்,
அல் தவாப் மன்னிப்பு கேட்க வைப்பவன், அல் முந்தஹிம் தண்டிப்பவன், அல் அபு மன்னிப்பவன், அர் ராவப் இரக்கமுடையவன், மாலிக் அல் முல்க் அனைத்துக்கும் சொந்தக்காரன், அல் ஜலால் வல்லிகிராம் பெருமைக்கு சொந்தக்காரன், அல் முக்ஷித் நேர்மையானவன், அல் கனி செல்வச் செழிப்புடையவன், அல் முஹ்னி செழிப்பாக்குபவன், அல் மணியை தீமையை விட்டு பாதுகாப்பவன், அல்ஜாமி நன்மைகளை குவிப்பவன், அத்தாரர் கொடியவைகளை படைத்தவன், அந்நபி நன்மை தரக்கூடியவற்றை படைத்தவன், அந்நூர் ஒளியானவன், அல்ஹதி வழிகாட்டுபவன், அல்பதி ஆரம்பமானவன், அல்பாகியே முடிவில்லாதவன், அல் வாரித் அனைத்திலும் முதன்மையானவன், அர் ரஹீத் நன்னெறியில் உள்ள ஆசான், அஸ்ஸபூர் அமைதியானவன். ஆக இப்போ நம்ம சொன்ன இந்த 99 பெயர்களுமே அல்லாவினுடைய பண்பை வெளிப்படுத்தக்கூடிய பெயர்களாகும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.